வெல்கம் டு அவர் சேனல். ஸோ புனித் அவர்கள் உயிரிழந்த ஒரு விஷயம் தான் ரெண்டு நாளாக பேசும் குரலாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதுக்கு நடுவில் அவரை பற்றி வெளிவராத சில விஷயங்கள், ஸோ அவர் ஏன் இவ்வளோ ஃபேமஸ், ஸோ தமிழ்நாடு முதலமைச்சரை முதல் கொண்டு அவருக்காக வந்துட்டு அஞ்சலி செலுத்துறாரு. ஸோ யாராக இருந்தாலும் ஓகே தான், நடிகராக இருந்தால், பட் நடிகரையும் தாண்டி அவர் ஏன் அவ்வளோ ஃபேமஸ், ஏன் அவ்வளோ நல்ல ஒரு மனிதராக பார்க்குறாங்க எல்லாரும். இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள், சூர்யா, தனுஷ், ஆர்யா, அது மட்டும் இல்லாமல் விஷால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடியுமே ஃப்ரெண்டு. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரபாஸ், யாஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான என்டிஆர் முதியவங்க பாதுகாக்கிறதுக்காக எல்லா வசதியோட அந்த ஹோம் அப்படிங்கறதே வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆர்பன்ஸா தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. சோ கைவிடப்பட்ட குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை தத்தெடுத்து அவர் வளர்த்திட்டு இருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இலவச கல்வி, கிட்டத்தட்ட ஒரு 1800 மாணவ மாணவிகளை பட்டம் வாங்க வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு இலவச கல்வி வச்சிருக்காரு. இதையும் தாண்டி உயிரோடு இருக்கும் போதே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, கண்தானம் நான் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தாராளமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு, ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. இறந்த ஒரு மணி நேரத்திலேயே வந்து சேஃபா அவங்களுடைய கண்ணை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதையெல்லாம் தாண்டி ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களும் கன்னடர்களும் சகோதரர்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா காவேரி பிரச்சனை. காவேரி தண்ணியை வந்துட்டு அவங்க நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது தமிழகத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது கன்னடத்துலேயும் நடக்கும், தமிழ்நாட்டிலையும் நடக்கும், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த போராட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்னடர்கள், ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எதிராக தான் பேசுவோம் இல்லையா. ஸோ கன்னடர்கள் வந்துட்டு சில பேர்லாம் என்ன பேசினாங்க அப்படின்னா, ஒரு சொட்டு தண்ணி கூட தரக்கூடாது, எதுக்கு தமிழர்களுக்கு எல்லாம் கொடுக்கவே கூடாது, கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா பேச வந்து இவர் என்ன சொல்றாங்க தெரியுமா, சோ அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்காங்க, சோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, சோ அப்படியெல்லாம் இல்ல, தமிழர்கள் நம்மளுடைய சகோதரர்கள், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி தரக்கூடாதுன்னா இல்ல, எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு விஷயம், தண்ணி தாங்க, நமக்கு போக மிச்சமாகற தண்ணியை அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு மனிதருங்க. அதனாலதான் இவ்வளவு ஃபேமஸ். இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள், சோ நடிகர் சங்க தலைவர் வந்துட்டு நாசர், இவங்க மாதிரி ஆட்கள்லாம் கூட இரங்கல் தெரிவிக்கிறாங்க. சோ ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்களே இரங்கல் தெரிவிக்கிறாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், தமிழரை என்னைக்குமே ஒரு குறைச்சி இட போட்டது கிடையாது, ஒரு நண்பனா பார்த்திருக்காரு. அதனாலதான் இன்று அவர் போனாலும் அவர் பேரை நம்ம சொல்ற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மனிதர். ஸோ அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கறதான் வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. பட் இருந்தாலும் அவருடைய புகழ் அப்படிங்கறது நம்ம கூட வாழ்ந்துட்டேதான் இருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்தானம். அதையும் தாண்டி அவருடைய சமாதியில மரம் நட்டு வச்சிருக்கிறாங்க, உரம் போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இதெல்லாம் தாண்டி இந்த பிளான்ட் இந்த குளோபல்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் அவருடைய சமாதியில மரம் நட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். ஓவராலாக புனித் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.